இன்னைக்கு இந்த மாதிரி மின்சாரம் இல்லாம போயிடுச்சே. சா, நம்ம என்ன பண்றது? சரி, நம்ம இயற்கையோடு இணைஞ்சுதான் வாழணும். இன்னைக்கு நம்ம இந்த மரத்துக்கடியில உட்காந்து படிக்க வேண்டியதான். பசங்களா, நீங்க உட்காரத்துக்கு நாற்காலி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. சரி, பசங்க படிக்கிறதுக்கு கரும்பலகைய இந்த மரத்துக்கடியில நம்ம வச்சிட வேண்டியதான். என்ன சயின்ஸ்னு எழுதிருக்கு, அதை கூட இந்த பசங்க இன்னும் கிளீன் பண்ணாம இருக்கிறாங்களே. பசங்களா, நீங்க உட்காரத்துக்கு நாற்காலி எடுத்துட்டு வாங்க. மிஸ் மிஸ் வந்துட்டோம் மிஸ். அடிக்கிட்டு எல்லா பசங்களும் உட்கார சொல்லுங்க. ஓகேங்க மிஸ் ஈ, நம்ம இது வரைக்கும் கிளாஸ் ரூம்ல இருந்தானே படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நல்ல மரத்துக்கடியில் உட்காந்து படிச்சதே இல்லையில, இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்க போகுது. ஆ, செம்ம ஜாலியா இருக்க போகுது. இங்க அடிக்கிற காத்துக்கு நல்லா தூக்கம் வரும். அப்புறம் மிஸ் க்வெஸ்சன் கேட்பாங்க, அப்ப ஆன்சர் சொல்லாம நல்லா முழிச்சிட்டு இருப்போம் பாரு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா ஜாலியா இதுல உட்காந்து படிக்க வேண்டியதான். வள வளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரமா எடுத்து அடிச்சிடலாம். நம்ம கிளாஸ்ல மொத்தம் 8 பேர் இருக்கிறோம், எப்படி எடுக்கலாம்? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு 3 சேர் போட்டுடலாம், அதுக்கப்புறம் ஒரு 3 சேர் போட்டுடலாம். அப்பாடா, இந்த மாதிரி குட்டி சேர் இருக்கிறது தூக்கிறதுக்கு எல்லா இடத்தையும் கட் ஆகுதுப்பா. மிஸ், எல்லா சேரும் எடுத்து போட்டுட்டோம். மிஸ் தர்ஷன், எத்தனை முறை சொல்றது நாற்காலின்னு சொல்லுனே? மிஸ், நாற்காலி எல்லாம் எடுத்து போட்டுட்டோம் மிஸ். எல்லாரையும் கூப்பிடுறோம் மிஸ். தர்ஷன், நீ போய் எல்லா பசங்களையும் தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இங்க வர சொல்லு. இன்னைக்கு நம்ம மரத்துக்கடியில உட்கார்ந்து படிக்க போறோம். மிஸ் மிஸ் மிஸ், உங்க டேபிள் தூக்கிட்டு மிஸ் இந்த டேபிள் இன்னைக்கு இங்கே போட சொன்னாங்க. எல்லா மிஸ் இங்கதான் கிளாஸ் எடுக்க போறாங்களா? ஏபி வை வை, அப்பாடா செம்ம வெயிட், எல்லாமே பயங்கர வெயிட்டா இருக்குது. மிஸ், டஸ்டரும் சாக் பீஸும் எடுத்துட்டு வந்துட்டோங்க மிஸ். இங்க இருக்குங்க மிஸ். இந்த பசங்களுக்கு தமிழ் வார்த்தைகளே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எல்லாமே இங்கிலீஷில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி சரி, எல்லா பசங்களையும் இதை உட்கார சொல்லுங்கப்பா. எங்கே உட்கார சொல்கிறாங்களே? ஐயோ, நம்ம மத பெஞ்சில் உட்காந்தோன்னா அவ்வளோதான், கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளை கொண்டு போடுவாங்கப்பா. நான் ஃபஸ்ட்டில் தான் உட்காருவேனே, எப்பயும் நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். நமக்கு எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சு தான், லாஸ்ட் சேர் தான், போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஏய், எல்லாரும் வாங்க வாங்க, சேரெல்லாம் போட்டாச்சு. குட் மார்னிங் மிஸ். இங்க பாருங்க பசங்களா, தமிழ் பீரியட்ல வணக்கம் அம்மான்னு தான் சொல்லணும், குட் மார்னிங் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? வணக்கம் அம்மா. தமிழே இன்னும் கொஞ்ச நாள் போக போக அழிஞ்சு போயிரும் போல இருக்கு. இருக்கிற 1-2 தமிழ் டீச்சர் தான் தமிழை காப்பாத்தணும் போல. இந்த மாதிரி கரும்பலைகள் எழுதி இருக்கிறதுலாம் அப்பப்ப சுத்தம் செஞ்சு வைக்கணும் பசங்களா. சரி, இன்னைக்கு நம்மளுடைய வகுப்பு தமிழ், தமிழ் பாடம் தான் படிக்க போறோம். தமிழ்ல இது வரைக்கும் யார் யார் என்னென்ன படிச்சிருக்கிறீங்க, யாருக்கு என்ன தெரியும்? திருக்குறள், தமிழ் வாழ்த்து, செய்யுள் வாழ்த்து எல்லாம் தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம். மிஸ், எனக்கு ஒரு திருக்குறள் தெரியும் மிஸ், நான் சொல்றேங்க மிஸ். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. மிஸ், எனக்கு ஒரு திருக்குறள் தெரியும் மிஸ், நானும் சொல்றேங்க மிஸ். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஏ பிங்கி, நீ திருக்குறள் சொல்லு. ஓ மை காட், எனக்கு தமிழ் சுத்தமா வராது, திருக்குறள் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. சாரி மிஸ், எனக்கு திருக்குறளை வராது. அபியும் பிரியாவும் ரொம்ப அழகா திருக்குறள் சொன்னீங்க. பிங்கி, ஏன் உனக்கு தமிழ் வராதுன்னு சொல்ற? நீ படிச்சேன்னா தமிழ் உனக்கு ரொம்ப நல்லா வரும், சரியா? அடுத்தது பின்னாடி இருக்கிறவங்களும் அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். பிரியாவும் அபியும் சொன்ன திருக்குறளை திரும்பவும் கூட நீங்க சொல்லலாம். ஏய் பாத்திமா, இங்க பாத்தியா என்கிட்ட என்ன இருக்குன்னு? நான் கலர் கலரா ஜெட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளையாடலாம், சரியா? இங்க பாரு, எப்படி சூப்பர் சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நேற்று இதுதான் நான் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன். மெதுவா பேசு, மிஸ் நம்மள பாத்துட்டு போறாங்க, அப்புறம் மாட்டிக்கோ. இங்க பாரு பாத்திமா, எப்படி சூப்பரா இருக்கு பாத்தியில ஜெட்டு. அப்படியே மேல இருந்து கீழே விட்டுன்னு வச்சுக்கோ, செம்மையா பறக்கும். எங்க வீட்டு மொட்டை மாடியில நின்னு நான் கீழே விட்டனா அப்படியே சல்லு சொல்லு பறந்துச்சாக்கும். டேய் தர்ஷன், குட்ரா பார்க்கலாம். ஈ சூப்பரா இருக்குடா தர்ஷன், செம்மையா இருக்குடா, ஈ கலர் கலரா பண்ணி வச்சிருக்கியா. டேய் தர்ஷன், எனக்கு ஒண்ணு குட்ரா ப்ளீஸ் டா. ஈ கத்தாத, இல்லைன்னா மிஸ் கிட்ட மாட்டிக்கும். அவ்வளோதான், இங்கே பாரு எவ்வளோ கலரில் இருக்குன்னு. ஆள் கொண்டுனா எடுத்துக்கலாம், சரியா? இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம மேலேருந்து கீழே விட்டு பறக்க விடலாம். செம்மையாக பறக்கும்ல, ஜெட்டு மாதிரி இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்குமாக்கும். உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி பண்ணுவீங்க?
இந்த ராக்கெட்டை என் மேல போட்டது யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா தலைமை ஆசிரியரை வர சொல்லி உங்க எல்லாரையும் இன்னைக்கு உண்டில்லன்னு பண்ணிடுவேன். இங்க என்ன நடக்குது இந்த கிளாஸ் ரூம்ல? அச்சோ மாட்டிக்கிட்டோம் போச்சு. ஏய் ஃபாத்திமா, உன்னை நான் பார்க்க மாட்டேன் தானே சொன்னேன், எதுக்கடி தூக்கி போட்டுவாங்க பாரு, மிஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட பயங்கரமா போச்சு போச்சு, செம்மையா அடி வாங்க போறான். எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நானும் பேசாம இருந்துக்குவனே. என்னது இது? இந்த இடத்துல இவ்வளோ கலர் கலராக ராக்கெட்ஸ் கிடக்குது. மேஸ் சார், ராக்கெட் இல்லை மேஸ், ஜெட் மேஸ். டேய் ஏதோ ஒன்றுடா, யார்டா இதெல்லாம் பண்ணது? இந்த மாதிரி கலர் கலராக பண்ணி வச்சுட்டு எல்லாரு மேலே விட்டுட்டு இருக்கிறீங்களா? இது யார் இடத்துல இருக்குது? அட, தர்ஷனோட இடத்துல தான் இது நிறைய கிடக்குது. அப்படா தர்ஷன் தான் என் மேலே ராக்கெட் விட்டதா? சரி சரி, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சேட்டை பண்ணுவேனே, இன்னைக்கு தான் கண்ணில் பார்க்குறேனே. மிஸ் நான் இல்லை மிஸ், மிஸ் நோ மிஸ், நான் இல்லைங்க மிஸ், மிஸ் உண்மைக்குமே நான் பண்ணலைங்க மிஸ், நான் உங்க மேல ராக்கெட் விடலங்க மிஸ். டேய் தர்ஷன் ப்ளீஸ் டா, டேய் மாட்டி விட்டாதடா, டேய் காப்பாத்துடா, எவ்வளவு அடி வாங்குறதுக்கு தாங்காதடா தர்ஷன், ஒரு அடி சாவே போய் சேர்ந்துடுவேன்டா. நீ பண்ணலனா உன் இடத்துல எதுக்கு இவ்வளவு ராக்கெட் கிடக்குது? இதெல்லாம் யார் பண்ணது? நீ தானே பண்ண மிஸ்? ராக்கெட் நான் தான் மிஸ் பண்ணேன். அப்ப ராக்கெட் பண்ணது நீயே, ஆனா என் மேல போட்டது நீ இல்லையா? யாரை நம்ப சொல்ற? உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தர்ஷன். இரு இரு, உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த வகுப்பு ஃபுல்லா நீ அந்த சேர்மன் இதை ஏஞ்சி நிக்கணுமே, இதுதான் அவனை கொடுக்கற தண்டனை. மிஸ் நோ மிஸ், மிஸ் நான் எதுவுமே பண்ணலங்க மிஸ். ஏ ஃபாத்திமா, உன்னால பாரு, நான் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கேன், சரி நானே ஏஞ்சி நிக்கிறேன். டே தர்ஷன் சாரிடா தர்ஷன், இந்த வகுப்பு ஃபுல்லு நீ உன்னுடைய நாற்காலையில தான் நின்று இருக்கணும், உட்காரவே கூடாது. இதுதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை. இங்க பாருங்க பசங்களா, இந்த மாதிரி யாராவது திரும்பவும் சேட்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும், இப்பவே சொல்லிட்டேன். சரி சரி, எல்லாரும் அப்படியே திருக்குறள் சொல்ல ஆரம்பிங்க பார்க்கலாம். டேய் தர்ஷன், நீயும் ஃபாத்திமாவும் பேசிட்டு இருக்கிறத நான் அப்பவே பார்த்தேன், இது தேவையா உனக்கு? இங்கே பிரியா, இங்க பாரு, இந்த ராக்கெட்டை மிஸ் மேல தூக்கி போடுறது யார் தெரியுமா? ஃபாத்திமா தான், தேவையில்லாம தர்ஷனை மாட்டி விட்டுட்டாடி. தர்ஷன் தேவையில்லாம பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு சேர்மேல நின்று இருக்கான். என்னது, தூக்கி போட்டது ஃபாத்திமாவா? அப்பவா நம்ம மிஸ் கிட்ட சொல்லணும், தர்ஷன் எதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான்? சரி இரு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த பீரியட் முடியட்டும். தர்ஷனே வாண்டடா வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கான் என்னன்னு தெரியல, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், பீரியட் முடியட்டும். சரி, கடைசியா யார் தூக்குறது சொன்னது? அடுத்தது யாரு? காவியா சொன்னதுக்கு அப்புறம் அன்வர் சொல்லணும்ல, அன்வர் தூக்குற சொல்லுப்பா. ஐயோ, நம்ம கிட்ட கேக்குறாங்களே, பெல் அடிச்சுட்டா தேவையில்ல மிஸ் போயிருவாங்க, நமக்கு ஒரு திருக்குறள் கூட தெரியாது, அகர முதல எழுத்தெல்லாமே மறந்து போச்சு, கடவுளே பெல்லு எப்படியாவது அடிச்சிடணும், என்னை காப்பாத்தி விட்டுருப்பா. சரி பசங்களா, பெல் அடிச்சுட்டாங்க, இன்னைக்கு தமிழ் வகுப்பு முடிஞ்சது, சரியா? அடுத்த வகுப்புக்கு வேற ஆசிரியர் வருவாங்க. சரி, நாளைக்கு வரும்போது தமிழ் நோட்டுக்கு அட்டை போட்டு எடுத்துட்டு வரணும், உங்க பேர் எழுதியிருக்கணும், சரியா? திருக்குறளையும் எல்லா திருக்குறளையும் பத்து பத்து முறை எழுதிட்டு வரணும். நாளைக்கு காலையில வரவுமே நான் உங்களை வந்து பாப்பா கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு. தேங்க்யூ மிஸ். அப்பா காலு செம்ம வழி. ஏ ஃபாத்திமா, நீ தானே மிஸ் மேல ராக்கெட் விட்ட, தேவையில்லாம இதுக்கு தர்ஷனை மாட்டி விட்ட, ஒன்னாலதான் தர்ஷன் மிஸ் கிட்ட திட்டு வாங்கினா தெரியும்ல, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஏய் காவியா, விடு காவியா, அவ பாவம், அவளால பனிஷ்மெண்ட்லாம் வாங்கிக்க முடியாது, அதனாலதான் அவளுக்கு பதிலாக நான் பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிட்டேனே. சரி பரவாயில்ல, ரொம்ப நேரம் நின்னது நல்லதா இருக்குது. அப்பா நின்று காலெலாம் வலிக்குது, என்ன மிஸ்ஸையும் காணும் யாரையும் காணும்? ஏய் மரத்துக்கடியில் உட்காந்து படிக்கிறது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல, எங்க அந்த சைடு போய் பார்க்கலாம்? டேய் தர்ஷன், இப்பதானே பனிஷ்மெண்ட் வாங்கின ஒரு இடத்துல இரு தர்ஷன், என்ன தர்ஷன் பண்ணிட்டு இருக்கே? ஆட நீங்க வேணா உட்காந்துட்டு இருக்கேன், போர் அடிக்குது ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு, அப்படியே மரத்தமலை ஏறிட வேண்டியதுதான். ஐ சூப்பரா இருக்கு, இங்க வந்து பாருங்க, என்ன மாமரத்துல ஒரு மாங்காய் கூட காணோம், மாங்காய் இருக்கும் பறிச்சு சாப்பிடலாம். நம்ம விழுந்துட்டேன் மாய்க்கில. டேய் இருந்துடா, அவன் சொன்ன சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற பாரு, மேல ஏறி ஏறி கீழே கீழே விழுந்துட்டே இருக்க அந்த பையன். ஏய் நான் மாங்காய் பறிக்க போறேன், யாருக்கு மாங்காய் வேணும்? உப்பு மிளகாத்தெல்லாம் வச்சு சாப்பிடுவாப்பா. அப்ப நான் தின்னுட்டு இருக்கிறப்ப யாராவது கேட்டீங்க, கொடுக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். லசன் தர்ஷன், எனக்கு ஒரு மாங்காய் பறிச்சுட்டு வாடா, உப்பு மிளகாத்தில வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குமே. இங்க பாரு ஃபாத்திமா, அவனை கெடுக்கிறதே நீ தான், தேவையில்லாம அவனை மிஸ் கிட்ட மாட்டி விட்டது இல்லாம இப்ப மாங்க வேற பறிச்சு கேக்குறியா? தர்ஷன் ஒழுங்குமுறையே கீழே இறங்க, மிஸ் வந்தாங்கன்னா பயங்கரமா அடிவாங்க சொல்லிட்டேன். மிஸ் வந்த பாத்துக்கலாமா?